கொஞ்ச நாளாவே பக்கத்து வீட்டில் அது கேட்குறாங்க இது கேட்குறான்னு சொல்லிட்டு இருந்தையே, அது ஏன் அமுதன்னு சொல்லவே இல்லை? ஏன் லீவ் போட்டுட்டு வீட்டில் இருக்கிற மொத்தத்தையும் அள்ளி கொண்டு போய் கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்களா? இல்லடி, வீட்டை காலி பண்ணியிருப்பேன். மாப்பிள, அது தப்பு. அவங்க குடி வந்ததுக்கு நாம ஏன் காலி பண்ணணும்? ராமச்சந்திரன், உங்களுக்கு இவ்வளவு பத்தி தெரியவே தெரியாது. இவ பண்ற இம்சைனால நான் நிம்மதியா இருக்க மாட்டேன், இவளும் நிம்மதியா இருக்க மாட்டான், அந்த அமுதாவையும் நிம்மதியா வாழ விட மாட்டான். அதுக்கு தான் வீட்டை காலி பண்ணணும் சொல்றேன். ஏன் எதுக்கு காலி பண்ணணும்ங்கற? இந்த மாதிரி ஏரியால இவ்வளவு கம்மியான வாடகையில வேற எந்த வீடு கிடைக்கும்? அப்படியே வீடு பார்த்தாலும் அட்வான்ஸ் மட்டுமே 1 லட்சம் 2 லட்சம்னு கேட்பாங்க. எங்க போறது? நான் இங்கதான் இருப்பேன், என்னால இங்க இருந்து போக முடியாது. முடிஞ்சா வீட்டுக்காரர் ஏமாத்தி இந்த வீட்டை என் பேருக்கு மாத்தி எழுதுவேன். அந்த ஒல்லி பிச்சை முன்னாடி நான் வாழ்ந்து காமிப்பேன். நாளைக்கே நான் செல்லமாக்காவை போய் பார்த்துட்டு வரேன். எதுக்கு பார்க்க போறீங்க? ஏன் ஏன் பார்க்க கூடாது? போக கூடாதுனா போக கூடாது. அதான் ஏன் கேக்குறேன். முத்தழிகை காரத்தை அவ இழந்துட்டு நிக்கிற மாதிரி என்னாலயும் நம்ம குழந்தைய இழந்துட்டு நிக்க முடியாது. உன்னைக்கெல்லாம் திருத்தவே முடியாது. ஆமா, திருத்த முடியாது, திருத்த முடியாது. இவரு ரொம்ப தெரிஞ்சிட்டாரு. கவிதா, எதுக்குமா இப்படி சண்டை போடுற? அப்படி இல்லன்னு இவரெல்லாம் இப்பவே அடக்கி வைக்கணும். இல்லன்னு வெச்சுக்கோ, ஏன் அந்த செல்லமா வீட்டுக்கு போய் அவர் அப்படியே கைப்புளைய மாறிடுவாரு. அதுக்கு இல்லம்மா, இப்ப பா, சாப்பிடாம போயிட்டாரு. மாப்பிள வந்து ரிலாக்ஸ் பண்ணி சாப்பிட்டதுக்கு அப்புறம் பேசிருக்கலாம்ல. யாரு இவரா? நைட்டு 11 மணிக்கு பசிக்குதுன்னு வந்து நிப்பாரு, 2 தோசையை சுட்டு தலையில போட்டா போதும், சாப்பிட்டுட்டு படுத்துருவாரு. அண்ணே, நீ முதல்ல நல்லா சாப்பிடுன. சரிம்மா. இன்னைக்கு ஆபீஸ்க்கு முத்தலிக அக்கா வந்தாங்களா? அண்ணிய வந்தாங்களா? என்ன, காலையில புள்ள ஆபீஸ்க்கு போனா கஷ்டப்பட்டு இதோ வந்திருக்கான். அவனுக்கு சாப்பாடு போடுறதை விட்டுட்டு முத்தலைக்கு வந்தாங்களா அண்ணி வந்தாங்களான்னு கேள்வி. ஒழுங்கா சாப்பாடு போடுற வேலைய பாரு. என் புருஷனுக்கு எப்படி சாப்பாடு போடணும்னு எனக்கு? ஆமா ஆமா, போட்டு குழிச்ச. அம்மா, நீ சாப்பிட்டியா? எனக்கு பசிக்கலடா. வேண்டாம், நீ சாப்பிடு. ஏமா, பசிக்கல இல்ல உடம்புக்கு இது சரியில்லையா? டேய் வாசு, எப்படிரா பொண்டாட்டிய பக்கத்திலேயே நிக்க வச்சுக்கிட்டு அம்மாவை விசாரிக்கிற? அந்த அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? ஆரம்பிச்சிட்டாங்க உங்க அம்மா பானிபட்டி யுத்தத்தை. கொஞ்சம் கமெண்ட் இருக்கியா? ஏமா இப்படி பேசுற? நான் என்னைக்கு ஒண்ணு விட்டுட்டு சாப்பிட்டுருக்கேன், உட்காரும் போதே கூப்பிட்டேன், நீதான் எந்த பதிலுமே சொல்லல. நான் எப்படிடா பதில் சொல்ல முடியும்? நான் இந்த வீட்டுல சாப்பிட்டா என்ன, சாப்பிடலன்னா என்ன? அத்தை, இந்த மாதிரி ஜாட மடையா பேசாதீங்க. 7 மணிக்கு உங்களை சாப்பிட்டு கூப்பிட்டேனா இல்லையா? ஆமா ஆமா, சாப்பிட கூப்பிட்டேன். தோசையும் சாம்பாரும் இருக்குன்னு சொன்னேன். அந்த புளிச்சு போன தோசையும் ஊசி போன சாம்பாரையும் தவிர உனக்கு வேற என்னடி சமைக்க தெரியும்? சட்டி ஓட்டையா இருந்தாலும் பரவாயில்ல, கொழுக்கட்டை வெந்தா போதுங்கிற மாதிரி வெந்தது வேகாதது எல்லாத்தையும் கொண்டு வந்து என் தலையில கொட்டுற. நானும் மானங்கிட்டு போய் உட்காந்து சாப்பிடுறேன். வேண்டாத்த, நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க, நீங்க சமைச்சிட்டு வந்து என் தலையில கொட்டுங்க, நான் அதை திங்குறேன். நீங்களும் உங்க கிராமத்து சமையலும். ஏண்டிமா, எங்க கிராமத்து சமையலுக்கு என்ன குறைச்சல? இத பாருடி, அது எங்க மனுஷங்க மாதிரி உப்பு காரம் எல்லாமே தூக்கலா இருக்கும். ஆனா உங்க பட்டணத்து சமையலு உங்க மனுஷங்க மாதிரி உப்பு காரம் எதுவுமே இல்லாம சொரணகிட்டு போயிருக்கும். என்னங்க, நீங்க சொல்லுங்க, என் சமையல் நல்லா இல்லையா? பிரமாதமா இருக்கு. நீ சமைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நான் நிறையவே சாப்பிடுறேன். ஏன்டா இப்படி பேசுற? வாசு, இவ உனக்கு சாம்பார்ல பெருங்காயத்தை கலக்கறாளா இல்ல வசிய மருந்து கலக்கறாளா? இப்படி உப்பு சப்பு இல்லாம சாப்பாடை சாப்பிட்டுட்டு நாக்க சொல்லி சொல்லிட்டே போய் பேசுறியடா? ஐயோ அம்மா, நான் மனசுல பட்டதுதான் சொன்னேன். அமுதா, இனிமேல அம்மாவுக்கு என்ன பிடிக்குதோ அதை சமைச்சு கொடு. என்னங்க நீங்க புரியாம பேசுறீங்க? உங்க அம்மா தினமும் மொச்சக்கொட்டை குழம்பும் குருமா குழம்பும் கேக்குறாங்க.
அத செய்யணும்னா நிறைய மசாலா போடணும். ஒரு நாளைக்கு அரை மூடி தேங்காய் ஆகுது. இதெல்லாம் சாப்பிட்டா உங்க உடம்புக்கு ஏதாவது நாச்சுன்னா ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும்ல. அவங்க நலத்துக்கு தானே நான் சொல்றேன். அம்மா, அமுதா நல்ல மனசோட தானே சொல்ற? ஆமா ஆமா, நல்ல மனசோட தான் சொல்ற. இவன் நல்ல மனச நீ தான் மெச்சுக்கணும். ஆமா ஆமா, நல்ல மனசோட தான் சொல்ற. இவன் நல்ல மனச நீ தான் மெச்சுக்கணும். இத பாருடா, நல்ல மனசோட வெறும் ரசமும் புதினா துவையில அரைச்சாலும் அமிர்தமா இருக்கும்டா. பேரு மட்டும்தான் அமுதான்னு வச்சுக்கிட்டு இருக்கா. சமையல்ல ஒரு இழவும் இல்ல. வாசு, இவ சமையல நான் மட்டும் வேணான்னு சொல்லல. இந்த தெருவுல இருக்கிற நாயங்க கூட இவ சாப்பாடு சாப்பிட பயந்துகிட்டு அடுத்த தெருவுக்கு ஓடி போச்சுங்கடா. விடுறா விடுறா, நான் பட்டினி கிடந்தே சாவறேன். சரி விடுமா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் ஹோட்டல்ல போய் வாங்கிட்டு வரேன். அம்மா, யாரு நீ? நான் மேல் வீட்டுல வேலை செய்யறேன். என்னமா, உங்களுக்கு கவிதா தா கொடுத்து விட்டாங்க? அப்படியா? சரி சரி, போயிட்டு வரேன். போயிட்டு வா, போயிட்டு வா. டே 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 டே, ஆப்போம். அதுல என்ன இருக்கு? என்ன வாசனை! ஏலக்காய் பொடிய நிறைய போட்டு சமைச்சிருக்கா போல இருக்கு. கவிதா எனக்காகவே ஆப்பமும் தேங்காய் பாலும் செஞ்சு கொடுத்து அமிச்சிருக்காடா. இதெல்லாம் அசிங்கமா இருக்குங்க. நம்ம வீட்டுலதான் சாப்பாடு இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு மேல் வீட்டுல இருந்து சாப்பாடு வரணும்? அம்மா, நீ கவிதா கிட்ட கேட்டிய? நான் எதுவும் கேக்கலடா. காலையில பேசிட்டு இருக்கும் போது எதேச்சியா சொன்னேன், எனக்கு ஆப்பம் தேங்காய் பால்லாம் ரொம்ப பிடிக்கும்னு. அதனால என் மேல இருக்கிற பிரியத்துல ஏதோ செஞ்சு கொடுத்து அமிச்சிருக்கா. இதோ நிக்கிறாள் உன் பொண்டாட்டி. இவகிட்ட கூட தான் எத்தனையோ தடவை கேட்டிருக்கேன், ஒரு நாளாவது இந்தாங்க ஆப்பம் பால் சாப்பிடுங்கன்னு கொடுத்துருக்காளான்னு கேளு. அந்த மணியரசு பையன் ரொம்ப கொடுத்து வச்சவன். பாவண்டா நீ வாசு. புரிஞ்சு போச்சுங்க, எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. உங்க அம்மா என்ன வேதனை படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவகிட்ட ஆப்பமும் தேங்காய் பாலும் கேட்டுட்டு பசிக்கலன்னு இங்க உட்காந்து டிராமா போட்டுட்டு இருக்காங்க. அவளும் நீங்க வீட்டுல இருக்கிற நேரமா பார்த்து சாப்பாடு கொடுத்து அனுப்புறா. இங்க பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. ஆரம்பத்திலே தடுத்து நிறுத்துற வழிய பாருங்க. அம்மா, என்னம்மா நீ? நான் சொல்றது கேளுமா. ஏற்கனவே அமுதாவுக்கும் கவிதாவுக்கும் ஆகாது. இப்ப நீ இந்த டிஃபனை சாப்பிட்டீங்கன்னா அது அமுதாவுக்கு மட்டும் அவமானம் இல்ல, எனக்கும் தான் அவமானம். இத முதல்ல குடுத்து அனுப்பு. உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் வாங்கிட்டு கொடுக்கறேன். இவ பொறாமையில பேசிட்டு இருக்கா, நீ அவளுக்கு மிருதங்கம் வசிச்சிட்டு இருக்கியா? பொறாமையா? எனக்கு என்ன பொறாம? என்ன பொறாமங்கிற? இங்க பாருங்க, நான் ஒன்னும் அவளை விட குறைஞ்சவன் இல்ல. நான் சொந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்க, அவ வாடகை வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கா. என் புருஷன் சுயமா சம்பாதிக்கிறவரு. அவ புருஷ மாதிரி கூட பொறுத்த அக்காவே சொத்துக்காக ஏமாத்துறவர் இல்ல. ஒத்துக்கிறேன் டி, ஒத்துக்கிறேன். நீ சொந்த வீட்டுலதான் இருக்கிற, உன் புருஷன் கை நிறைய சம்பாதிக்கிறவன் தான், எல்லாம் சரி. ஆனா குழந்தை இல்லையே. அங்க 10 மாசம் சுமந்து பெத்த குழந்தை வச்சிட்டு இருக்கா. இங்க நீ தரக்காத வயிறோட தான் இருக்கிற. வாய மூடிட்டு சும்மா இருக்க மாட்டியா? நீ வாய மூடுறா? அவளுக்கு பயந்துட்டு நான் எதுக்கட வாய மூடனா? இந்த வீட்டு கிரக பிரவேசம் அன்னைக்கு நான் பட்ட அவமானம் எனக்கு மட்டும் தான்டா தெரியும். வந்த ஒவ்வொருத்தரும் என் மூஞ்ச பார்த்து என்ன கேள்வி கேட்டாங்க தெரியுமா? வீடு வாசல் நிலப்பொலம் எப்ப வேணாலும் வாங்கிக்கலாம், ஆனா நீ இன்னும் பாட்டி ஆகலையேன்னு என் மூஞ்ச பார்த்து காரி துப்பாத குறைய கேட்டாங்க. எனக்கு எவ்வளவு அவமானமா போச்சு தெரியுமா? இங்க பாருங்க, கல்யாணம் ஆன 1-2 வருஷம் கழிச்சு குழந்தை பெத்துக்கிட்டா அதுல ஒண்ணு அவமானம் இல்ல. பேச்ச பாரு, 1-2 வருஷத்துல பெத்தா ஒண்ணு அவமானம் இல்லையா? பெத்துக்கவே முடியாதவ பட்டு துணியில ஊஞ்சல் கட்டி தொங்க விட்ட கதையா இருக்கு. நீங்க அவமானப்படுத்தி பேசுனீங்க, நான் உங்களை அசிங்கப்படுத்தி பேசுறேன். என்ன அசிங்கப்படுத்தி பேசுவ? பேசடி பாக்கலாம். என்ன என்ன அசிங்கப்படுத்தி பேசன்னு பாக்குறேன். பேசடி, போங்க. போய் அவகிட்ட சொல்லுங்க, என் பையனோட ஃபர்ஸ்ட் நைட்ல நெஞ்சு வலி, நான் நடுவுல போய் படுத்தேன், அதனாலதான் குழந்தை பிறக்கலன்னு. ஐயோ 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 ஐயோ, என்ன பேச்சு பேசுறடா? பாவி பாவி பாவி, நீ என் பிள்ளையாடா? குத்துக்கல் மாதிரி நின்னு கேட்டுக்கிட்டு இருக்க, நான் நடுவுல படுத்ததுனாலதான் உங்களுக்கு குழந்தை பிறக்கலையா? ஏமது அப்படி அசிங்கமா பேசுற? இங்க பாருங்க, உள்ள போ. உள்ள போன்னு சொல்றேன்ல, போடி உள்ள.
முறைக்கிறா. இத பாருமா, குழந்தைங்கிறது நேரம் காலம் பார்த்து அந்த கடவுளா குடுக்கறது. அதை கொச்சப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேசிட்டு இருக்காத. ஆபத்தை சாப்பிட்டுட்டு படுத்துங்க. நீ சாப்பிடலையா? நீங்க ரெண்டு பேரும் பேசினதுலயே வயிறு ரம்பிடுச்சு. சாப்பிடு. என்ன பேச்சு பேசுறா பாரு. நான் நடுவில் படுத்ததுனாலதான் இவளுக்கு குழந்தை இல்லையோ. மோதேவி மோதேவி, இல்லைனா பத்து புள்ளைய பெத்து கிழிச்சிடுவா. ஐயே, என்னது இது? கேள்வி மூஞ்சி மாதிரி இருக்கின்ற அப்போ இத வேற பெருசா வேலைக்காரிட்ட கொடுத்து அனுப்பிச்சுட்டா. நாய் நாய், இந்த பரம்பரைங்களுக்கு சமைக்க தெரியாது போல இருக்கு. எல்லாம் நம்ம தலை எழுத்து. தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, சொந்த ஊர் என்ன சொந்த வீடு என்ன, ஞான பெண்ணே ப்ளடி நீ என்ன, அப்புறம் ப்ளடி நான் என்ன, ஞான பெண்ணே. சுரேஷ், டேய் சுரேஷ், என்னடாது பட்ட பக்கத்துல குடிச்சிட்டு வந்து இப்படி அநியாயம் பண்ற? வா இப்படி. ஏன் இழுக்கிறீங்க? உங்க அப்பா ரூம்ல இருக்காருடா, உள்ள போடா. டாடி ரூம்ல இருக்காரா? இத பாருங்கடா, இவ்ளோ பெரிய பங்களால மம்மிக்கு ஒரு ரூம், டாடிக்கு ஒரு ரூம், எனக்கு ஒரு ரூம். என்னங்கடா புறா குண்டு மாதிரி பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்கீங்க? அது பாருடா, சாமியே ரூம்ல லாக்கர்ல பூட்டி வச்சிருக்கீங்க. அட பாவிங்களா, நீங்களா மனுஷங்களாடா? டேய் ரூமுக்கு போ. சொன்னா கேட்க மாட்டேங்கிறா. நீங்க வீட்டுல இருக்கீங்க, ரூமுக்கு போடான்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறா. முதல்ல உன்ன கொல்லணும் டேய். குடிக்கிறது தப்புன்னு சொல்லாம அப்பா வீட்டுல இருக்கான்னு சொல்லிட்டு இருக்க. நீ போ, நான் பாத்துக்கிறேன். போ சொல்லல. போ. என்னடா பிரச்சனை? சொல்ல இல்ல, ரூமுக்கு போ. இல்ல நீங்க ரூமுக்கு போங்க. சொன்னா கேளு, ரூமுக்கு போ. இல்ல நீங்க பாத்துக்கிறேன், நீங்க ரூமுக்கு போங்க. டேய் சொன்னா கேளு, ரூமுக்கு போ. வா ரூமுக்கு போங்க. என்னடா இது? நான் கேட்ட மம்மி டாடி கொடுத்தானா, இல்லை எனக்காக சந்தா வர போறானா? குன்னால் பாவம் தின்னால் போச்சு, அதான் என் கட்சி. காட்டுக்கேது தோட்டக்காரன் போங்க டாடி. சி சி சி, குழந்தை ஓகேங்க. அஞ்சலி நீங்க தெரியும் தெரியும். நீங்க யாருந்தா எனக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லா பிரச்சனையும் உங்களுக்குள்ளே மூடி வச்சுட்டு எங்களை டார்ச்சர் பண்ணீங்களே டாடி. இவன் ஏன் இப்படி எல்லாம் பேசுறான்? எனக்குள்ள அடிக்கிற புயல் என் குழந்தைகளுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இது தப்பா? தப்பு தப்பு, எல்லாமே தப்புதான். எனக்கு ஒண்ணு தெரிஞ்சவர், அஞ்சலிக்கு எப்ப விடுதலை சொல்லுங்க சொல்லுங்க டாடி.
ஏன் டாடி இப்படி இருக்கீங்க? ஏன் என் மம்மி இப்படி இருக்கீங்க? இதை நினைச்சு நினைச்சு மூளைக்குள்ள அப்படியே ஒண்ணு குடைஞ்சுக்கிட்டே இருக்கு. என்னால நிம்மதியாக இருக்க முடியல டாடி. இதுல இருந்து எனக்கு எப்ப விடுதலை சொல்லுங்க, சொல்லுங்க டாடி. டாடி அழாதீங்க டாடி, நீங்க அழக்கூடாது டாடி. என் டாடி தானே நீங்க, நீங்க அழக்கூடாது டாடி. நீங்க எவ்வளவு நல்ல டாடி, நீங்க போய் இப்படி மாறிட்டீங்களே டாடி. Ha ha ha.